சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் எல்லோ எல்லோ ஃபேன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். டோனி வந்து ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, என்னோட கடைசி மேட்ச் அப்படிங்கிறது வந்து சேப்பாக்கத்தில் வச்சு தான் நடக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தார் இல்லையா. சேப்பாக்கத்தில் வச்சு கிரிக்கெட் ஆடிட்டு தான் வந்து நான் சென்னை சூப்பர் கிங்ஸில் இருந்து ரிட்டையர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ வந்து இந்த சீசன்லேயும் வந்து சென்னையில் வச்சு மேட்சே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா டோனி அடுத்த சீசன் ஆடுவாரா இல்லை இந்த சீசன்லேயே ரிட்டையர் ஆகிடுவாரா அப்படின்னு வந்து பல குழப்பங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோனி கடைசியாக எப்போ சேப்பாக்கில் வச்சு ஒரு மேட்ச் ஆடினார் அப்படின்னு பார்த்தோம்னா 2019 ஐபிஎல் தொடரில் வந்து டோனி வந்து கடைசியாக சேப்பாக்கில் வச்சு ஒரு மேட்ச் வந்து ஆடினார். ஸோ அந்த சீரீஸில் அந்த சீசனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து குவாலிஃபயர் மேட்ச்சில் மும்பை கெயின்ஸ்டான மேட்ச்சில் சென்னை சேப்பாக்கத்தில் வச்சு நடந்த மேட்ச்சில் டோனி ஆடினார். ஸோ அந்த டோனி வந்து பேட்டிங்கும் இறங்கியிருந்தார். 29 பந்துகளில் 37 ரன்கள் அடிச்சிருந்தார், 3 சிக்ஸர் அடிச்சிருந்தார், கடைசி வரைக்குமே நாட் அவுட்டாக இருந்தார். பட் அந்த மேட்ச்சில் வந்து அந்த மேட்ச்சில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து தோற்று போயிருப்பாங்க. ஸோ தோற்று குவாலிஃபயர் 2 போய் தான் ஜெயிச்சு ஃபைனலுக்கு போய் ஃபைனல் போய் தோத்துருப்பாங்க. ஸோ வந்து சேப்பாக்கில் டோனிக்கு ஆடின கடைசி மேட்ச் அப்படின்னா வந்து அந்த குவாலிஃபயர் மேட்ச் தான் வந்து கடைசி மேட்சாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டோனிக்கு வந்து சேப்பாக்கத்தில் வச்சு மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்பே வந்து கிடைக்கப்படல அப்படின்னு சொல்லலாம். 2020 கொரோனாவினால ஃபுல் சீசனுமே வந்து யுஏக்கு போயாச்சு. அப்புறம் வந்து 2021 ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் ஐபிஎல் வந்து இங்கே வச்சு இந்தியாவில் வச்சு நடந்துருச்சு. அதுவுமே வந்து சென்னைக்கு வந்து சென்னையில் வந்து மேட்ச் கொடுக்கல, மும்பையில் வான்கடையில் தான் சென்னைக்கு வந்து மேட்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ மும்பை வந்து சென்னையில் வந்து ஆடிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து 2021 சீசன்லேயுமே வந்து சென்னைக்கு வந்து மேட்ச் கிடைக்காம வந்து போயிருந்துச்சு. அந்த ஹோம் டீம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே கொடுக்கல அப்படிங்கிறதுனால டோனியால் சேப்பாக்கில் வச்சு மேட்ச் ஆட முடியாமல் போயிருந்து டோனி அடுத்த சீசனுக்கும் வந்து கண்டினியூ பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ரசிகர்கள் மத்தியில் எழும். பட் அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தோம்னா 2019-2020 வரைக்குமே வந்து டோனி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக தொடர்ச்சியாக ஆடுறதுல வந்து உறுதியாக இருந்தார். 2019 பார்த்தோம்னா நிறைய பிளேஸ் வந்து டோனியோட டிஷர்ட்டில் வந்து சைன்லாம் வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்போ டோனி சொல்லியிருப்பார், எல்லாருமே என் டிஷர்ட்டை வாங்கிட்டு போகிறாங்க, சைன்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, நான் ஒருவேளை ரிட்டையர்ட் ஆயிரோடவும் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து டோனி வந்து கிட்டலாம் வந்து பேசியிருப்பார். அப்படிலாம் ரிட்டையர்ட் ஆக போகிறதுல தொடர்ச்சி ஆட போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அடுத்து 2020 ஐபிஎல் பார்த்தா அப்படின்னா வந்து அந்த சீசன்ல வந்து சென்னை வந்து பயங்கரமா தோத்து போயிருக்கும் யுஏஇல வச்சு நடந்த அந்த சீசன்ல. ஸோ அப்போ வந்து கடைசியில் அந்த சீசன் முடிகிற சமயத்தில் வந்து டேனி மாரிசன் கேட்பாரு, இதான் உங்களோட லாஸ்ட் சீசன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாரு. அதுக்கு டோனி டெஃபினெட்லி நாட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து இந்த 2019-2020 வந்து டோனி வந்து உறுதியாக தான் இருந்தார் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு தொடர்ச்சியாக வந்து ஆடணும் அப்படிங்கிறதுல. பட் 2021 அந்த ஐபிஎல் சீசனை வந்து சென்னை ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச பிறகு கேட்கும் போது டோனி வந்து சொல்லுவார், அடுத்த சீசனுக்கு முன்னாடி வந்து மெகா ஆக்ஷன் இருக்கு, அந்த மெகா ஆக்ஷனுக்கு பிசிசிஐ என்ன ரூல்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியல. ஸோ வந்து அந்த ரூல்ஸ்லாம் வந்து எனக்கு ஒத்து வரா மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஃபைனல் மேட்ச்சில் வந்து ஃபைனல் மேட்ச் முடிச்ச பிறகு அந்த போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் வந்து டோனி வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து டோனி வந்து சென்னையில் வச்சு வந்து ஒரு சக்ஸஸ் மீட் வந்து நடந்துருச்சு. சென்னைக்கு வந்து அந்த கப் ஜெயிச்சதுக்கான ஒரு வெற்றி கொண்டாட்டம் வந்து சென்னையில் வச்சு நடந்துருச்சு. ஸோ அப்போ வந்து டோனி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், என்னன்னா வந்து என்னோட கடைசி மேட்ச் அப்படிங்கிறது என்னோட ஃபேர்வெல் மேட்ச் அப்படிங்கிறது வந்து சென்னையில் வச்சு சேப்பாக்கத்தில் வச்சு தான் இருக்கும். அது வந்து இந்த சீசனாக இருந்தாலும் சரி இல்லை அடுத்த சீசனாக இருந்தாலும் சரி இன்னும் சில சீசன் போய் போன பிறகு இருந்தாலும் சரி அப்படின்னு வந்து டோனி வந்து பேசிட்டு போயிருப்பார். ஸோ அது வந்து ஃபேன்ஸுக்குலாம் ஒரு பயங்கர எனர்ஜியாக இருந்துச்சுடும். ஸோ டோனி வந்து கடைசி மேட்ச் வந்து சேப்பாக்கத்தில் வச்சு தான் ஆடிட்டு போக போகிறாரு, சரியான ஒரு ஃபேர்வெல் ஆயிருக்கும் அப்படின்னு தான் வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நடக்கிற விஷயங்களை பார்த்தோம்னா இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிச்சயமே வந்து அதுவே ஒரு சந்தேகம் தான். டோனி நான் சொன்ன மாதிரியே அவர் வந்து இன்னும் சில சீசனுக்கு ஆடி வந்து அவரால் சேப்பாக்கில் மேட்ச் ஆடி வந்து ரிட்டையர் ஆக முடியும் அப்படிங்கிறதே வந்து சந்தேகம் தான். ஏன்னா வந்து இப்போ யாருமே வந்து இந்த மேட்ச் எங்கே வச்சு நடக்குது அப்படிங்கிறத வந்து பிசிசிஓ வேற ஏதோ அமைப்போ யாருமே வந்து டிசைட் பண்ணுறது கிடையாது. எல்லாத்தையும் டிசைட் பண்ணது கொரோனா தான் வந்து டிசைட் பண்ணுது. ஸோ வந்து கொரோனா என்ன லெவலில் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து எங்கே வச்சு மேட்ச் நடக்குது அப்படிங்கிறது டிசைட் ஆகுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வே முடிஞ்சோன்னு வந்து அவ்வளோதான் கொரோனாலாம் முடிஞ்சது அப்படின்னு நினச்சோம். திடீர்னு பார்த்தா செகண்ட் வேவ் வச்சு. ஸோ செகண்ட் வேவ் முடிஞ்சு எல்லாரும் ஃப்ரீயானோ பார்த்தா வந்து திடீர்னு வந்து ஒரு தேர்ட் வேவ்னு வச்சு. அடுத்து வந்து இன்னொரு வேவ் வருமா அப்படிங்கிறத வந்து யாருக்குமே தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ வந்து இந்த சீசன் வந்து ஒரு வேளை இல்லை அப்படின்னாலும் அடுத்த சீசன் எப்படி இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த வருஷம் என்னவாகும், அடுத்த வருஷம் இந்த நோய் தொற்று பரவல் கொரோனா பரவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே வந்து தெரியாது. அடுத்த சீசன் இந்தியாவில் வச்சு நடக்குமா அப்படிங்கிறதும் வந்து யாருக்குமே கன்ஃபார்மாக வந்து தெரியாது அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும் பேரலாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து டோனி வந்து ஒரு பக்கம் வந்து என்னதான் வந்து
கான்ஃபிடண்டா பேசி இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சிஎஸ்கேல இருந்து தன்னோட முக்கியத்துவத்தை எப்படி குறைச்சிக்கலாம் அப்படிங்கறதுல அந்த அந்த வேலையில இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. தன்னோட ஃபேர்வெல் மேட்ச்சுக்கு வந்து தயாராக ஆரம்பிச்சிட்டாருன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு நாலு பிளேயர்ஸ் வந்து ஒரு டீம் ரீடைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அப்படி ரீடைன் பண்ணும்போது சென்னை அணியோட ஃபர்ஸ்ட் பிக்கா வந்து ஜடேஜா தான் இருந்தாரு. ஸோ டோனி தான் நிச்சயமா வந்து ஜடேஜா ஃபர்ஸ்ட் பிக்கா இருக்கட்டும் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஜடேஜா தான் இருக்கிறதே அதிக சம்பளம் வாங்குற ஒரு வீரரா இப்போ சென்னை அணியில இருக்கிறாரு. அவருக்கு அடுத்து ரெண்டாவது சாய்ஸா தான் வந்து டோனி வந்து இப்போ இருக்கிறாரு. ஸோ ஜடேஜா விட கம்மியான தொகைக்கு தான் வந்து டோனி வந்து ரீடைன் பண்ணப்பட்டிருக்கிறாரு. ஸோ இதுவே ஒரு முக்கியமான விஷயம். டோனி தன்னோட இம்பார்ட்டன்ஸை டீம்ல வந்து குறைக்க பார்க்கிறாரு. அண்ட் வந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ரீசெண்டா வர தகவல்லாம் வந்து இந்த சீசன்லயே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு வந்து ஜடேஜாவை கேப்டன் ஆக்கிட்டு டோனி வந்து சும்மா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா மட்டுமே ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி சும்மா கைட் பண்ணிக்கிட்டு ஜடேஜாவை கைட் பண்ணிக்கிட்டு டீமை வந்து அடுத்த அடுத்த ஃபியூச்சருக்கான ஒரு டீமை குரூப் பண்றதுக்கான வேலைகள்ல இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள்லாம் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து கிளியரா தெரியுது. ஸோ டோனி வந்து தயாராகிட்டார். அவருக்குமே தெரிஞ்சு நம்ம வந்து லாஸ்ட் ஃபேஸ்ல இருக்கும். ஸோ வந்து இனிமே வந்து ரொம்ப காலம் வந்து நம்ம அந்த அந்த ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கறத வந்து தள்ளி போட முடியாது. ஸோ வந்து ஓரளவுக்கு நம்மளோட முக்கியத்துவத்தை குறைச்சிக்கிட்டு அடுத்து வரவங்க கையில இந்த டீம் வந்து சேஃபா வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்து நம்ம ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற டோனியுமே வந்து தெளிவாக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால தான் சொல்றேன் வந்து டோனி வந்து நாமளே சொல்லிட்டோம் நம்ம வந்து இன்னும் எத்தனை சீசன் ஆனாலும் பரவாயில்ல சேப்பாக்கில் வச்சு ஃபேர்வெல் ஆடிட்டு தான் போவோம் நாம சொல்லிட்டோம் நாம சொன்னதுக்காகவாது நின்று எத்தனை சீசன் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விடாப்பிடியெல்லாம் வந்து டோனி வந்து நிற்கிற கேரக்டர் கிடையாது. ஸோ வந்து தனிப்பட்ட நபர்களை தாண்டி வந்து டீமுக்கு எது நல்லதோ அந்த முடிவு எடுக்கிறதுல தான் வந்து டோனி வந்து குடியா இருப்பார். ஸோ இந்த சீசன் ஆடி முடிச்சுட்டு அடுத்த சீசனும் வெயிட் பண்ணி ஏன்னா அந்த அடுத்த சீசன் வந்து இந்தியாவில தான் வச்சு நடக்கு அப்படின்னு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சா வந்து டோனி வெயிட் பண்றதுல வந்து ஒரு நியாயம் இருக்கும். பட் அடுத்த சீசனுமே வந்து ஒரு 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 எங்க வச்சு நடக்குது அப்படிங்கிறதுல உறுதியாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா வந்து நிச்சயமே வந்து அது வந்து அந்த டோனிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் தான் வந்து ஏற்றும் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக வந்து டீமுக்கு எது நல்லதோ அந்த மாதிரியான ஒரு டெசிஷனை தான் வந்து டோனி வந்து எடுப்பார். ஸோ விச் மீன்ஸ் இந்த சீசன் எங்கே வச்சு நடந்தாலுமே இந்த ஒரு சீசன் வந்து டோனிக்கு வந்து கடைசி சீசனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அதிகமாக இருக்குது. ஸோ ஒருவேளை அப்படி இல்லை அடுத்த சீசன் வந்து இந்தியாவில் தான் வச்சு நடக்கும் அப்படிங்கிறது ஒரு 100% உறுதியாகிற பட்சத்தில் வந்து டோனி வந்து ஒரு மேட்சோ ரெண்டு மேட்சோ ஆடிட்டு கூட வந்து சேப்பாக்கத்தில் வச்சு ஒரு மேட்சோ ரெண்டு மேட்சோ ஒரு ஒரு ஃபேர்வெல் மேட்ச் மாதிரி ஆடிட்டு கூட வந்து டோனி அந்த ஒரு பாதி சீசனோட கூட வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு போகிறதுக்கு கூட வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு. ஸோ வந்து இதான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் முடிவு அப்படிங்கிறது டோனி கையிலேயே கூட இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எல்லாமே வந்து ஒரு ஒரு காலம் தான் முடிவு பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம்.